தெனாலிராமன் கதைகள். முந்தைய அத்தியாயங்களில் தெனாலிராமனோட சின்ன வயசில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ராஜகுருவான தாத்தாச்சாரி எப்படி தெனாலிராமனை ஏமாத்தினார், அதுக்காக தெனாலிராமன் எப்படி பழி தீர்த்தார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ கடைசி அத்தியாயத்தில் தெனாலிராமன் தாத்தாச்சாரிக்கு ஒரு நல்ல பாடம் போட்டுனார். ஆனால் அது வந்து கிருஷ்ணதேவராயருக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா ராஜகுருவை வந்து அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தெனாலிராமனுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாரு. மரண தண்டனை விதித்த உடனே தெனாலிராமனை இரண்டு வீரர்கள் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு எல்லா வேலைகளுமே ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ மன்னரோட உத்தரவுப்படி பார்த்திங்கன்னா தெனாலிராமனை வந்து ஒரு கத்தியால் அவருடைய தலையை வெட்டிட்டு அந்த ரத்தம் படிந்து அந்த கத்தியை கொண்டு வந்து அந்த நாட்டோட படைத்தளபதிக்கிட்ட காட்டணும், காட்டிட்டு தெனாலிராமன் உண்மையிலே இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு. சரி, மன்னரோட உத்தரவை யாரும் மீறக்கூடாது, யாரும் மீறவும் முடியாது. தெனாலிராமனை கூட்டிக்கிட்டு இந்த ரெண்டு வீரர்களுமே ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அதே அரண்மனையில் வேலை செய்கிற இன்னும் இரண்டு வேலையாட்கள் இருக்காங்க. அவங்க வந்து ராஜகுரு பண்ணுற எல்லா பித்தலாட்டங்களுமே தெரியும். அதனால் அவருக்கு வந்து எதிராக செயல்படக்கூடிய இரண்டு ஆட்கள் அங்கே இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து தெனாலிராமனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா தெனாலிராமனுக்கு நடந்த எல்லா அநியாயங்களும் இவங்களுக்குமே தெரியும். முதல்ல தெனாலிராமன் வந்து ராஜகுரு நம்பி வீட்டுக்கு வந்தது, அந்த இடத்துல தெனாலிராமனை வந்து ராஜகுரு அடித்து அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு தெரியும். அதனால் தெனாலிராமன் பக்கம் இருக்கிற நியாயங்களுமே இவங்களுக்கு புரிய வந்துச்சு. சரி, இது எப்படியாவது தெனாலிராமனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவுபடி அந்த இரண்டு வீரர்கள் வந்து தெனாலிராமனை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அதை போகிற வழியிலேயே இவங்களுமே ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு கூடியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காட்டோட அடர்ந்த பகுதிக்கு வந்து தெனாலிராமனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அவரை வந்து மண்டிக்கிட்டு சொல்கிறாங்க. தெனாலிராமனுமே வேறு வழி இல்லாமல் மண்டிடுறாரு. இப்போ ஒரு வீரர் வந்து அவரோட கத்தியை அவரோட தலைக்கு மேலே ஓங்குறாரு, தெனாலிராமனோட கழுத்தை வெட்டுறதுக்காக. அவர் ஓங்கிட்டு தயாராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இந்த ரெண்டு வேலையாட்களுமே ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து, ஐயா ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க, இப்போ நீங்கள் தெனாலிராமனை கொண்டுட்டால் நம்ம நாட்டுக்கே வந்து இது ரொம்ப பெரிய இழப்பாக இருக்கும், மன்னர் வந்து ரொம்ப அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டார், அதனால் மன்னரோட உத்தரவுப்படி நீங்கள் வந்து ரத்தம் படிஞ்சு அந்த கத்தியை கொண்டு போய் காட்டணும், அதுக்காக நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம், தயவு செஞ்சு அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வீரர்கள்கிட்டுமே இந்த வேலையாட்கள் வந்து ரொம்ப மன்றாடி கேட்குறாங்க. அந்த வீரர்களுக்குமே தெனாலிராமன் பக்கம் இருக்கிற நியாயம் புரியுது, சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்க ஒத்துக்கிட்டபடி பார்த்திங்கன்னா இந்த வேலையாட்கள் வந்து அவர் ஆட்டை பிடிச்சிட்டு வந்தாங்கள்ல, அந்த ஆட்டை வந்து வெட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த வீரர்களுமே அந்த ஆட்டை வந்து அந்த கத்தியால் வெட்டுறாங்க. வெட்டின உடனே அந்த கத்தியில் ஃபுல்லாக ரத்தம் படியுது. இப்போ அந்த ரத்தம் படிஞ்ச கத்தியை எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. இப்போது இந்த வேலையாட்கள் வந்து தெனாலிராமன் கிட்ட, ஐயா நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து அரண்மனை பக்கம் வந்துடாதீங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இவங்களுமே அரண்மனைக்கு போகிறாங்க. இப்போ அந்த இரண்டு வீரர்களுமே அந்த ரத்தம் படிஞ்ச கத்தியை கொண்டு போயிட்டு அரண்மனையில் இருக்கிற அந்த படைத்தளபதிகிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு, ஐயா அங்கே பாருங்கள், மன்னர் சொன்ன மாதிரி நாங்கள் தெனாலிராமனை வந்து வெட்டி கொண்டுட்டோம், அதுக்கு ஆதாரமாக ரத்தம் படிஞ்ச கத்தியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா அப்படி காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுது. பல மக்கள் வந்து தெனாலிராமனுக்காக வருத்தப்படுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். அது யாருனா, அவர் தான் ராஜகுருவான தாத்தாச்சாரி. எப்படியோ நம்மளுடைய எதிரி வந்து ஒளிஞ்சார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அவர் முகத்தில் பார்த்திங்கன்னா அவரோட சந்தோஷம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இப்போது தப்பிச்சு போன தெனாலிராமன் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே இவங்களுடைய அம்மா இருக்காங்க, அப்போ இவங்களுடைய மனைவி மகன் இவங்களையுமே அங்கே வர சொல்லிடுறாரு. இப்போ இவங்கக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தெனாலிராமனோட அம்மா அப்புறம் அவங்களுடைய மனைவி ரெண்டு பேருமே அவனுடைய மகனையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட ரொம்ப அழுது புலம்ப சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய ஒரே மகனை வந்து கொண்டுட்டிங்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோகத்தை புறம் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அனுப்பி விடுறாரு. தெனாலிராமன் சொன்ன மாதிரியே அவனுடைய அம்மாவும் அவருடைய மனைவியும் அரண்மனைக்கு வராங்க. வந்துட்டு மன்னர்கிட்ட ரொம்ப சோகமாக அவங்க
அவங்களுடைய வழிகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. மன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஒரே மகனை நீங்கள் கொண்டுட்டீங்க, எங்கள் குடும்பத்துக்கே அவன் ஒருத்தர் தான் வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தான், அவனுடைய வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு வந்து என்னுடைய கணவரும் கிடையாது, என்னுடைய மகனையுமே நீங்கள் கொண்டுட்டீங்க, இப்போ நான் என்னுடைய சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெனாலிராமனோட மனைவியுமே, ஐயா இப்போ நான் விதவை ஆகிட்டேன், எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான், ஏன்னா இந்த பையனை எப்படி நான் வளர்க்க போகிறேன்னு தெரியலைங்க, நீங்கள் வந்து என்னோடய கணவரை கொண்டுட்டீங்க, அவர் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நான் எப்படி வாழ்கிறதுனே தெரியல, நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா போய் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோடு மன்னர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் மன்னருக்கு வந்து ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு புரியுது. ஆனாலையும் இப்போ செஞ்ச தவறை வந்து திருத்திக்க முடியாது, ஏன்னா மற்ற நாளே நம்மளை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 100 சவரன் தங்க நகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு பேர்ட்டையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணி பிழைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் 20 சவரன் தங்க நாணயங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும், அரசாங்கம் சார்பாக ஒரு ஓய்வூதியம் மாதிரி தெனாலிராமனோட அம்மாவுக்கு வந்து மாதம் மாதம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையுமே பிறப்பிக்கிறாரு. அதன்படி 120 சவரன் தங்க நகைகள் அப்புறம் நாணயங்களோட தெனாலிராமனோட அம்மா அப்புறம் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிராமத்துக்கு வராங்க. வந்துட்டு தெனாலிராமன்கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே தெனாலிராமனுக்கு ஒரே மகிழ்ச்சி, சரி எப்படியும் நம்மளுக்கு வந்து நமக்கு தேவையான பல பொருட்கள்லாம் மன்னர் கொடுத்துருக்காரு, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருப்போம், அதுக்கப்புறமா நமக்கு நேரம் வரும்போது அங்கே போயிட்டு நம்மளுடைய வேலையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி, அவருடைய அம்மா, அவருடைய மனைவி, அவருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையுமே ஒரு சில நாட்கள் அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இதோடு இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. இப்போ அடுத்த அத்தியாயத்தில் தெனாலிராமன் எப்படி மறுபடியும் அரண்மனைக்குள்ளே வந்தார், அவர் மரண தண்டனைக்கு ஆளாக்குன தாத்தாச்சாரியக்கு வந்து என்ன பழி தீர்த்தார் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.